பாப்பா அப்படியே மாதிரி இருக்கு. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? மலை எந்த வந்திருக்கோம்? மலை வேற லெவல். ஹலோ கைஸ். ஸோ நம்ம கிராமத்தில் வந்து ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அங்கே தான் பார்க்க போகிறோம். அங்கே போய்ட்டு ஒரு சின்னதாக ஒரு குழியில் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கிங்கை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் ராமாபுரம் என்ற கிராமத்தில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க கைஸ் போகலாம். ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வழியை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்த உடனே லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரெண்டு வழி திரும்பும். ரைட் ஹேண்ட் சைடு சிவன் கோயிலுக்கு போகிற வழி. ஸோ இந்த பேனர்ஸை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக தெரியும். என்னப்பா மல்லிகா? ஆஹாம்பா, நம்ம கோலிகாப்பா. என்னம்மா? சரி சரி, ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே ஸ்டாப் பண்ணிக்கோ ராஜேஷ். ஸோ கொஞ்சம் போ, முன்னே போ. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரைட்டு லெஃப்ட்னு பிரியும். ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போகிற வயிறு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு போகிறது தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ். ஓகே கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஜெல்லி மிஷின் இருக்கும். ஸோ இந்த ஜெல்லி மிஷினை தாண்டி தான் வந்து நம்ம போகணும். ஸோ இங்கேயும் வந்து வழி பிரியும். இந்த வழியில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. லெஃப்ட் ரைட்டும் பிரிஞ்சால் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்து நேராக போயிடுங்க. ஸோ இந்த மலைப்பகுதியில் வந்து நிறைய மலை மாடுகள் வனவிலங்குகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம விளாக் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அதை பார்க்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ரைட் கட் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வழி போவோம். ஸோ இந்த வழியில் வந்து போயிடுங்க. இங்கிருந்து வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஓகே கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து வண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வண்டி இந்த இடத்துல எங்கேயாச்சும் நிப்பாட்டிட்டு ஸோ இங்கேருந்து வந்து நம்ம நடந்து தான் போகணும். ஸோ நம்ம குமார் வந்து சமைக்கிறதுக்கு எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்காரு. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட நிலம் தான். ஸோ இங்கே வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 300 மீட்டர்ஸ் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகே கைஸ், ஸோ இந்த வழிபாதையை வந்து பார்த்துக்கோங்க, நாங்கள் எப்படி போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இதே வழி வந்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ சுற்றி மலை தான் நம்ம கிராமமே வந்து. ஸோ ஐ லவ் நேச்சர். ஸோ நம்ம கூட வந்து கிருஷ்ணா, தனுஷ், தனிஷு, ராஜேஷ் எல்லாமே இணைஞ்சிருக்காங்க. தனிஷு, ஒரு பாட்டு ஒன்று பாடி மேலே அடிப்பா. இந்த ரெண்டு மலைக்கு வந்து நடுவில் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பைக் வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அநேகமாக மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆவாரம் செடி. ஸோ இந்த செடியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குண்ணா. ப்ரோ எவ்வளோ பதறா இருக்கு. ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, கொஞ்சம் இந்த கரடு முரடாக இருக்குது இந்த பாதைகள்லாம் வந்து. ஸோ ஒருடைய அந்த வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு வந்து கேட்குது. குமார் என்ஜாய் பண்ணுற சவுண்டு கேட்குது, பசங்க வந்திருக்காங்க பாருங்க வேறு லெவலில். ஓகே கைஸ், ஸோ ஒரேடியாக அருவி வந்து நெருங்கியாச்சு. வாவ், ஓ ஃபார் அ வண்டர்ஃபுல் பிளேஸ். ஸோ தண்ணி வந்து இப்போ கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் வரும்போது வந்து வேறு லெவலில் வந்துருந்துச்சு தண்ணி. ஸோ இது வந்து ஒரு க்யூட்டான பிளேஸ். ஸோ பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக அட்ராக்ஷனாக தெரியுதுன்னு. ஸோ ஃபேமிலியோடு வந்தால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவல் என்ஜாய்மெண்ட். பாசம் அடையல மாதிரி.
இதுல வந்து அத்திப்பழம் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து அதை தான் பறிக்க போகிறோம். ஸோ வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி ரெண்டு பழம் கிடச்சிச்சு கைஸ். ஸோ இது வந்து நம்ம வைத்த பொண்ணை வந்து ஆத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே வந்து இந்த பூச்சிங்கெல்லாம் இருக்குது. வேற லெவல். ஓகே. ஸோ இந்த மலைப்பகுதியில் வந்து ஸோ நிறைய வந்து இந்த மூலிகை செடிங்கெல்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ அதை பற்றின விளாக்ஸ் எல்லாம் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் வந்து நாங்கள் வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நானும் நினைக்கிறேன். ஸோ லைவ் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் தெரியலனா நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு நீங்கள் வரலாம். ஓகே கைஸ். ஸோ மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களை இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். எப்படி இருக்கீங்க?